பத்தாவது நிலை. அதற்குதான் இந்த விஜய தசமி என்பது புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் புள்ளி தின்னும் மண்ணு தின்னும் புழு பூச்சியிலிருந்து ஒவ்வொரு செய்கொடியையும் வைத்து பல மிருக பொம்மைகளை வைத்து ஆக இதையெல்லாம் வளர்ப்பதற்கு லட்சுமி சரஸ்வதி பராசக்தி காந்தம் வெப்பம் மனம் இந்த மூன்று அணுக்களின் தன்மையை இதில் எதையெல்லாம் இவருக்குள் இணைத்து சேர்த்துக் கொண்டனரோ அந்த சேர்த்துக்கொண்ட இந்த உணவின் இயக்கமே அது இந்த மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையைதான் இந்த மூன்று நிலை வைத்து இந்த அணுவின் தன்மை வளர்ந்து மனிதனாகி பத்தாவது நிலை. ஒரு மனித உடலுக்குள் ஒரு அணுவின் தன்மை மற்ற தாவர இனங்களும் மற்ற மிருகங்களும் மிருகங்களும் மனித உடலை பெற்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த மற்ற உயிரினங்களை வென்று அதற்குள் இருந்து உணர்வை வளர்த்துக் கொண்டு தனக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வு கொண்டு பத்தாவது நிலை அடைந்து ஒன்றை ஒன்றை விழுங்கிதான் ஒன்றின் ஒன்றின் நிலையை பெற்றது. ஆக இவை அனைத்தும் நாம் விழுங்கி ஒன்று நிலை பெற்று நாம் வந்திருக்கிறோம். சூரியன் இதே போல விஷத்தின் தன்மை கொண்ட கதிரியக்க சக்தியும் மற்ற நபக்குள் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை விழுங்கிதான் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாக மாற்றி விஷத்தின் தன்மையை அல்ட்ரா வயலட் என்ற விஷத்தை உமிழ்த்து விட்டு ஓர் காந்தமும் வெப்பம் என்ற இயக்க சக்தியாகி உலகத்திலே இயக்கக்கூடிய சக்தியாக மாற்றி அது ஒவ்வொன்றையும் வளர்க்கும் நிலை வருகின்றது. இதே போலதான் மனிதனின் விஜய தசமி பத்தாவது நிலையை நாம் இந்த உணர்வின் தன்மை இந்த உயிருடன் ஒன்றி உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாற்றி சென்றவரன் சொந்தரிஷி என்ற இந்த விஷயத்தை விஜயதசமி என்றும் நாம் எந்த கொழு வீட்டுகளில் கொழு வச்சிருப்பாங்க அந்த கொழுகளை நாம் வேடிக்கைதான் பார்த்து வர மாதிரி நல்ல பொம்மைகளாக வச்சாங்க இந்த சுண்டல் ஓட்டாங்க நான் சாப்பிட்டணும். விஜயதசமி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லையும் கொழு வச்சுக்கிட்டு அந்த பொம்மை அந்த பொம்மை அந்த பொம்மை பார்த்தோம்னா நீ வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சாங்க ஆகா இத்தனையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து போட்டு அங்க இருக்கிற சுண்டலை சாப்பிட்டு போட்டு வரோம். ஏன் வச்சாங்க எதுக்கு வைக்க சொன்னாங்க இந்த விஜயதசமி ஏன் கொண்டாட சொன்னாங்க அது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தன்னை அறிதல் என்ற நிலையும் தான் பத்தாவது நிலை அறிதல் என்ற நிலை. ஆக இந்த ஒரு அணுவின் தன்னை எப்படி மூன்று நிலைகள் பெற்றது சரஸ்வதி லட்சுமி இருக்கும். இப்ப நான் முதல் நாள் சரஸ்வதி பூஜை ரெண்டாவது என்ன செய்தேன் என்னது என்ன பூஜை இது ஆயுத பூஜை. ஆக ஆயுத பூஜை செய்யறது இப்ப விஜயதசமி எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டு மூன்று நாள் விழா எல்லாம் கொண்டாடியாச்சு. இன்னைக்கு என்ன செய்வாங்க அவங்க கடையெல்லாம் திறந்து விட்டு எல்லாத்தையும் ஏன்னா இன்னைக்கு கடையை ஆரம்பிச்சிருவாங்க மத்தியானத்துக்கு மேல தொழில ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க நிலைய என்ன சொல்றது ஒரு அணு வெப்பமும் காந்தமும் தனக்குள் எடுத்துக்கொண்டால் எந்த மனத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த மனத்தின் நிலைகள் கொண்டாது. நாம கடை இன்னைக்கு விஜயதசமி கொண்டாடணும்னா எதை எடுக்கணும் இந்த மனித வாழ்க்கையில வந்த இருளையெல்லாம் நீக்கிவிட்டு மெய்ஞானியில் பெற்ற இந்த ஒளியின் தன்மை பெற்று நான் வேதந்து செய்யும் தொழிலேயே தெய்வம் என்கிற போது நாம் இன்னைக்கு செய்யும் தொழில தெய்வம் பிடிச்சிடும் தெராசு நாம் நினைச்சிருவோம் லாபம் சம்பாதிக்கணும்னு கொஞ்சோண்டு அதுல கொஞ்சோண்டு குறைச்சி வச்சிருப்போம் வியாபாரத்துல கணக்கெல்லாம் தப்பு வச்சிருப்போம் இந்த கணக்கெல்லாம் வச்சு கும்பிட்டு போட்டு தப்பா உனக்காக வந்து ஒப்படைச்சிருக்கேன் தேங்காய் போடுறது அந்த சுண்டலை கொடுத்துட்டு இப்ப கும்பிட்டு போறோம். அதனுடைய செய்யும் தொழிலே தெய்வம் என்பதுடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிற போது இப்ப நாம இதை போல சக்தி வாய்ந்த நிலைகளை எண்ணி அந்த மகரிஷின் அருள்வழிப்பெறவன் அவங்க இருளை நீக்கியவர்கள் அந்த உணவின் சக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் முதல்ல என் உடல் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க வேண்டும் என் வாடிக்கையாளர்லாம் நலம் பெற வேண்டும் என் சொல்லை கேட்பதெல்லாம் அவர் மகிழ வேண்டும் என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் என் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறேன். எங்க சுண்டல் கொடுப்பான்னு திருப்பி நான் போயிட்டு இருக்கிறோம் அங்க நிறைய கொடுத்தாலும் கொடுக்குறாங்க நானே இல்லை ஆக இந்த சுண்டல் வாங்குறதுக்கு கூட்டத்தை சேர்க்கிறோமே தவிர நாம இந்த விஜயதசமி அன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் சொல்லி என் வாடிக்கையாளர்தான் நலமா இருக்கணும் இந்த சரக்கு வாங்குறவங்களாம் நல்லதா இருக்கணும் என் சொல் கேட்பவர்களாம் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் பார்ப்பதெல்லாம் நலமா இருக்கணும் என்னை பார்க்கறவங்களுக்கு நல்லதா இருக்கணும் அப்படின்னு இந்த விஜயதசமி அன்னைக்கு நாம் பேசணும்னா பத்தாவது நிலை ஒளிய பெறக்கூடிய தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னும்போது என்கிட்ட நிச்சயம் ஒழியாகுது. நீங்க செய்த தப்போ மற்றவங்க செய்த தப்போ என்கிட்ட வராது. இந்த தப்பு செய்தா இரு நாம் பார்க்கிறோம் உதைக்கிறோம் வரும் அந்த உணர்வு என்கிட்ட இரு நாம் பார்க்கணும் எனக்குள் என்ன செய்ய இருளச்சி நல்ல குணத்தை இது தெளிவுபடுத்துறதுக்குதான் இந்த விஜயதசமி வச்சாங்களே தவிர நாம் போய் சுண்டல பருப்பு கொடுத்து போய் நான் இவ்வளவு செலவு செய்தேன் அவ்வளவு செலவு செய்தேன் அப்படிங்கிற இந்த நிலையைதான் ஏன்னு கேட்டா நான் இன்னைக்கு தெராசு எனக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்து அதுக்காக உனக்கு ஒரு பூஜை நான் தப்பு கணக்கு போட்டதெல்லாம் திருப்பி எழுதி கவர்மெண்ட்டுக்கு ஏமாத்தினேன் மற்றவங்களுக்கும் ஏமாத்தினேன் ரெண்டு காசு கூட வந்து கணக்கு நிறைய கூட்டி வைக்கிறதுக்கு லட்சுமிக்கு பூஜை. ஆக நீ ஒன்னே நான் வணங்குறேன்னு இப்படித்தான் நம்ம வணங்குறவே தவிர லட்சுமின்னா அவருக்கு வேண்டியது நாம் எப்படி நாலஞ்சு பணம் தேவை
அதனால பணத்தை வச்சு உனக்கு லட்சுமி பூஜை செய்யறேன், நான் எல்லாத்தையும் படைக்க வைக்கிறது உனக்கு பொங்கலை வச்சு பூஜை செய்யறேன். இங்க லட்சுமிக்கு வந்து பணத்தை வைக்கிறது, இங்க என்ன செய்யறது, இங்க படைக்கிறவனுக்கு பொங்கல், இங்க ஞானத்தை வளர்றதுக்கு ஆயுதங்களை வச்சிருது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் தான் ஆயுதமா உங்களை தாக்கு. அது ஆயுத பூஜைங்கிறது இந்த சரஸ்வதி பூஜை தான். ஏன்னா நான் எந்தெந்த குணங்கள் எடுக்கிறோம் இதுதான் ஆயுதம் வந்து உங்களை பேசுது. நான் பேசுறது என்னை உடலோ இயக்குது, நான் சொல்லக்கூடிய நீங்க கேட்கறது உங்களை இயக்குது. ஆயுத உணர்வு மனம். ஆக நீ எதை ஆயுதமா எடுக்க வேண்டும்? பென்சில் எடுத்து சீவினா எழுதுறதுக்கு உதவும். அந்த பென்சிலை சீவிறது கையை சீவினா வெள்ள சீவினா எழுதுறதுக்கு உதவுமோ? ஆக இதை போல நாமோ அந்த ஞானத்தை நாம் எதை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது, அதுதான் ஆயுத பூஜை. அதை நாம் பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி அன்னைக்கு ஞானிகள் அந்த இருந்த அழுக்கையெல்லாம் தொடைத்து விட்டு, அதே போல நாம் எண்ணத்தில் அந்த அழுக்கை எப்படி தொடைக்க வேண்டும் என்று சுத்தப்படுத்துகின்றோமோ அதே உணர்வின் எண்ணங்கள் எனக்கும் சுத்தப்படுத்தும் நிலை வருகின்றது. இந்த கடையை மட்டும் சுத்தப்படுத்தினா பத்தாது, இதை சுத்தப்படுத்தும் போது இதை சுத்தப்படுத்தும் எண்ணம் வருகின்றது. இப்ப நான் வியாபாரத்தை நான் விற்கப்பட போகும்போது இந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும். இப்ப நாமோ எந்தெந்த நிலைகளை எந்தெந்த தெய்வங்கள் நல்லது செய்தோ அந்த நல்ல குணமெல்லாம் பெற வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என் உடலில் நல்ல நறுமணங்கள் வர வேண்டும், என்னை பார்க்கிறவங்களுக்கு நல்ல மனங்கள் தோணணும், நறுமணங்கள் அவங்களுக்கு வளர வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இருவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் எல்லாரும் சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த காந்த அலைகள் செடியில பட்ட உடனே எந்தெந்த செடி அதிகமா இருக்கோ அந்த மனத்தை தாங்கி அந்த நேரத்தில் அந்த வாசனையை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு தெருவில் ஒரு பூக்கிரி இருந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யுது, அங்க அந்த தெருவில் இருக்கிறவங்களும் இந்த பயத்தையும் வருவானோ என்ன பேசுவானோ, இந்த பயத்தை விட்டே மூச்சாலை விடுறோம். அப்ப அந்த வீட்டில இருந்து மூச்சாலை விடக்கூடிய இந்த நிலைகள் என்ன செய்யுது, அந்த தெருவில் படரும். அந்த ரவுடிகள் இருக்கிற இடத்துல பாருங்க, கைகால் குடைச்சல் இதுகள் எல்லாம் வரும். இவன் இப்படி செய்யறானே அப்படின்னு வேதனை படும் போது தலைவலி வரும், மேலவலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லாம் வரும். ஆக அந்த அலைகள் அங்க படப்பட போகும்போது அடுத்தாவது நம்மளை போல போனாலும் இளம் புரியாத இருளடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப ஏதாவது ஒண்ணு வேகமா புதுசா அங்க ஆளுக போனான்னு நம்ம அறியாமலே சோர்வடைய செய்யறத பார்க்கலாம். அதே போல நாம் அந்த தெருவுக்குள்ள ஒருத்த மோசமா இருந்தா அந்த உணர்வு அத்தனை பேரையும் பிடிச்சு வாட்டும். அதே மாதிரி நம்ம உடலுக்குள் எத்தனை நல்ல குணம் இருந்தாலும் கோபமான விருப்பான குணம் ஒண்ணு போயாச்சுன்னு எல்லாத்தையும் பிடிச்சு அடைக்கிட்டு இரு நான் பாக்குறேன்னு அதை அடக்கிட்டே இருக்கும். இதை போல நாம் இந்த காற்று மண்டலத்தில் சூரியனுடைய காந்த சக்திகள் கவர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம எல்லோரும் சேர்த்து இந்த நாள் என்று இந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய அசுர சக்தியின் நம்பில் விளைந்ததுதான் வெறுப்பும் வெறுப்பும் வேதனையும். ஆனால் அதை நீக்க அந்த ஞானிகள் எல்லோருடைய உள்ளங்களையும் அந்த ஞானி உணர்வை தோன்றச் செய்து இந்த உணர்வின் எண்ண அலைகளை பரப்ப செய்யும் போது சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. இப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த வீட்டுல கொள்ளையடிச்சாங்கிற இந்த பய உணர்வை துடிக்க வைத்துக் கொண்டோம். இப்ப கதை உடைச்சி எடுத்துட்டு போறாங்க, வீட்டை உடைச்சி உடைச்சிட்டு போறாங்க, எங்க நடக்கிற செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ரோட்ல போனாங்க எப்படி ஆச்சு, அவங்க மோசம் பண்ணாங்க எப்படி ஆச்சு, இந்த பத்திரிகையில பாக்குறது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த உணர்வு பத்திரிகை எங்கிருந்து வந்தாலும் நான் படிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு சொல்றேன். இந்த படித்த உணர்வுகள் இங்கே காந்த அலைகள் கவர்கின்றது, நான் சொல்லக்கூடியதும் கவர்கின்றது. ஆக எடுத்துக்கொண்ட அலைகள் நமக்குள் சுழந்து கொண்டிருக்கின்றது. நான் எங்கிருந்து பேசினேன் இந்த உணர்வு அந்த பூமியின் தரையில ஈர்க்கப்படுகின்றது, அந்த அலைகள் அங்கு பதிவாகின்ற மீண்டும் என் அலைகளை தூண்டுகின்றது. ஆக நாம் எதை எடுத்தாலும் பூமியில் உள்ள காந்தம் அதை எடுத்துக் கொள்கின்றது. நாம் எதை நினைத்தால் நமக்குள் இருக்கக்கூடிய காந்தம் அது கவர்ந்து கொள்ளுகின்றது. கவர்ந்து கொண்ட நிலையை நாம் உயிர் இயக்குகின்றது, நம் உடலுக்குள் அது பரப்புகின்றது, அந்த உடலின் உணர்வின் தன்மை அதை இயக்குகின்றது. இதே போல இன்றைய விஜயதசமி என்பது நமக்குள் அந்த பத்தாவது நிலை. ஆக தாவர இனங்களின் உணர்வின் தன்மை கொண்டு அதன் அதன் இயங்கினாலும் நாம் இங்கே ஒரு வெளிச்சத்தை போடும்போது பொருள் தெரிகின்றது. இதை போல மனிதனுக்குள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், என் பார்வை பிறரை நல்லதாக்க வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை தனக்குள் எல்லோரும் சேர்ந்து பரப்பும் நன்னாள் இது.
அது யாராவது நீ போட்டாச்சு அங்க போட்டாச்சு இங்க போட்டாச்சு நேற்று சுண்டல் கொடுத்தாங்க இன்னைக்கு எல்லாம் சுத்தி நேற்று எல்லாம் அசிங்கமா போச்சு அதெல்லாம் போட்டு நீ கூட்டுறதுக்கு முன்னாடி யாராவது இன்னும் கொஞ்சம் இருங்கயா இல்ல கொஞ்சம் அவசரமானதுல சோறியா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி வியாபாரம் வாங்க போனாலும் இவர் செய்யற சுத்தத்துக்கு அந்த இடத்துல சங்கடமாகும் எதை வளர்க்கின்றோம். ஆக நாம் இதை மனிதனை நாம் பண்படுத்துவதற்காக அன்று ஞானிகள் ஒவ்வொரு விழாக்களையும் எதுவும் சோடு இல்லை. நாம் பயன்படுத்தும் முறைதான் தவறான முறைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். விநாயகர் சதுர்த்தி ஆனாலும் சரி மாதத்துக்கு ஒரு சதுர்த்தி வருகின்றது, தசமி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தசமி வருகின்றது. இதையெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த நிலைகளில் வரப்படும் போது 30 நாளும் 30 விதமான நிலைகள் வருகின்றது. அந்த 30 நாளுக்குள்ளும் 30 விதமான நிலைகள் நாம் மாற்றி தனக்குள் தெளிவாகும் நிலைகளை அன்று எத்தனையோ நிலைகள் வகைப்படுத்தி நம்ம கொடுத்திருக்கின்றார்கள். அதை யாரும் நாம் பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு ஆடம்பரமும் மற்ற நிலைகளும் பொருளை விரைவு பண்ணி இங்கு அலங்காரப்படுத்துவதுதான் பெரிதென்ற நிலையும் என்னை மெச்சும் நிலையும் போற்றும் நிலையும். ஆகா அவர் லைட் கொடுத்திருந்தார், பர்ப்பு சுண்டல் நிறைய கொடுத்தார். இந்த நிலைக்கு தான் வருகிறோம். எதை அலங்காரம் பண்ண வேண்டும், எதனை மூச்சலைகள் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற இந்த நிலையை அன்று ஞானிகள் சொன்ன நிலையை யாரும் செய்ய. இன்று நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம், அடுத்து செலவினங்களை பார்க்கப்படும் போது வேதனைப்படுகின்றோம். ஆக இதை போல நிலைகளைத்தான் நமக்கு வளர்த்துக் கொள்ளும் நிலை வருகின்றது. ஆகவே நாம் தாவர இனங்களின் தன்மையை பலவாறு நாம் உணவாக உட்கொண்டாலும் அந்த உணவுக்குள் அந்த மனத்தின் தன்மை உணவின் எண்ணங்களாக நமக்குள் வந்தாலும் அது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குணத்தின் தன்மை நமக்குள் அது எண்ணமாக வந்து அது படைத்தலும் சமைக்கும் சக்தி பெறுகின்றோம். இன்று உதாரணமாக சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தங்கள் பல பல செடிகளின் உணர்வுகளை அதை கவர்ந்து வந்தாலும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மூன்றும் ஒன்ற பல பல ஒன்று சேர்த்து ஒரு உணவின் சத்தாக மாறுகின்றது. அதனின் வழிகளே தாவர எண்ணங்கள் மாறுகின்றது. இதை போல மாறி மாறி வந்தாலும் அதை உணர்வின் எண்ணங்களாக உயிர்களை உடல்களிலிருந்து மாறுகின்றது. அப்படி மாறி மனிதனாக வரப்போது தெளிவாகும் நிலை வருகின்றது. நரசிம்ம அவதாரம், கெட்டதை நாம் நீக்கி நல்லதை உருவாக்கும் திறன் பெற்றது ஆறாவது அறிவு. தான் நம்முடைய உடல் எப்படி உடலிலிருந்து இறக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை முறித்து அது செயல்படும் போது சரகனபாவா குஹா. ஆக நாம் உடல் எவ்வளவு சுவையான நிலைகள் நாம் உணவாக உட்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை முறித்து நம் உடலின் நல்ல அறிவை நமக்குள் ஊற்றும் ஆறாவது அறிவைதான் நமக்குள் சரகன பவா குஹா கண்டா கடம்பா கார்த்திகேயா என்று ஆறாவது அறிவு தெரிந்து கொள்ளும் நிலைகள். அதாவது ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கப்படும் போது பொருள் அறிந்து கொள்ளுகின்றோம் என்ற இந்த நிலையை இதிலே நாம் நீக்கி இந்த ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும். நாம் எப்படி இதை பொருளை தெரிந்து கொள்ளுகின்றோமோ இதை போல வாழ்க்கையில் வந்த ஒரு துன்பத்தை எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கோபமாக பேசுகிறார் என்றால் அதை தெரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த அவனை தரந்து ஒருவன் கெடுதல் இருந்து மீண்டினான் என்று அதிலே நாம் மகிழ வேண்டும். என்னை இப்படி செய்தானே என்று இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள் சேர்க்கப்படும் எனக்குள் இருளாக மாறுகின்றது. ஆகவே இதை போல நிலைகளை இந்த 10வது விஜய தசமி இந்த அணிவின் தன்மை இங்கே வரப்படும் போது 10வது நிலையாக இந்த மனிதன் உடலில் நாம் 9வது உணர்வின் தன்மை வளர்ந்தாலும் இது 10வது நிலையை அடையும் தன்மை உயிரின் நன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை 10வது நிலையாக ஒளியின் சரீரமாக பெறும். ஏனென்றால் இந்த சரஸ்வதி லட்சுமி வெப்பம் இந்த மூன்று அணு ஒரு அணுவுக்குள் இந்த மூன்று சக்தியின் தொடர்கள் அதை ஒன்றை ஒன்றை கலந்து ஒன்றுடன் கலந்து தாவர இனங்களாக மாறி அந்த உணர்வின் தன்மை ஒரு உயிரனுக்குள் எண்ணங்களாக தோன்றி அந்த உணர்வின் சத்து இது மனிதனுக்குள் உயிர் எப்படி ஒளியாக துடிக்கின்றதோ அந்த துடிப்பின் தன்மை இந்த எண்ணத்தால் இயக்கும் சக்தியாக இன்று இயங்கினாலும் அந்த உணர்வின் சக்தி ஒளியாக உயிருடன் ஒன்றிய நிலையாக அது இயக்கும் சக்தி மாற்றி அமைக்கும் சக்தியாக வருவதால் தசமி. இது தெளிவுற நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் உணர்த்துவதற்கு தான் அந்த மகா ஞானிகள் நமக்கு இவ்வாறு தெளிவுறுத்தினார்கள். ஆக அந்த உணர்வுகள் அனைத்தும் 10வது நிலை அடையும் போது நம் உயிருடன் ஒன்றிய நம் உயிர் இது 10வது நிலையை அடைகின்றது. ஆக அந்த 10வது நிலையை அடைய செய்வதற்குத்தான் விஜய தசமி ஒரு அணுவின் தன்மை விண்ணில் இருந்து வந்தது அது 10வது நிலையை மாற்றும் திறன் மனிதனுக்குண்டு. ஆக இந்த உயிரின் தன்மை இந்த உடல் ஆக்கியத்தில் அது 10வது நிலையாக மாற்றி இருளை நீக்கி நாம் பொருள்காணும் அறிய அந்த நிலையை பெற்ற இந்த மனித உடலுக்குள் விளைந்த இந்த உணர்வின் எண்ணங்கள் பொருள்காணும் நிலைகள் பெற்றது, தீயதை மாற்றும் நிலைகள் பெற்றது. அது மாற்றும் உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டால்
அப்படி மாற்றிய நிலவு கொண்டு வளர்ந்தவர்கள் மகரிஷிகள். அவர்கள் வளர்ந்து உயிரின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள் அவர்கள். ஆக அதன் வழிகளை நாம் எடுத்து இங்கே செயல்படுத்த வேண்டும். இன்று யாரும் நாம் தவறு செய்யவில்லை. வாழ்வதற்காக எத்தனையோ தொழில்கள் நாம் செய்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நிலையில் இருந்தாலும் சந்தர்ப்ப பேதங்கள் நம்மை அறியாமலேயே நல்லதை செய்ய எண்ணும் போது ஒருவன் எண்ணப்படி எண்ணங்களிலிருந்து வேதனை என்று ஒன்று வந்துவிட்டால் விஷம் கலந்து விடுகின்றது. இப்படி அடிக்கடி ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் வேதனை 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 என்ற நிலை வரும்போது அதுவே வேதனைப்படும் நோயாக நமக்குள் மாறி அந்த நோயாக மாறும்போது மனிதனாக வளர்ந்த நிலைகளும் சுருங்கி இந்த உணர்வின் தன்மை உடலை சுருக்கிடும் நிலையாக உணர்வுகள் வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை உருவுடன் ஒன்றி இந்த உடலை ஒட்டி சென்ற பின் நம் உடலை மாற்றி விடுகின்றது. இது போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மாறி இந்த விஜய தசமி என்பதை உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் நிலைதான், என்னை நான் அறிந்து கொள்ளும் நிலைதான், என் குரு காட்டிய அந்த நிலைகள் கொண்டு என்னை நான் அறிந்து கொண்டேன். என்னை அறிந்து கொண்டு உங்களுக்கும் அதே மாதிரி நீங்க வளர வேண்டும். உங்கள் அறியாது சேர்ந்த தீமைகள் நீங்க வேண்டும். மெய்மொழி உங்களுக்குள் படர வேண்டும் என்ற இந்த உணர்வு என் குரு ஆர் எனக்குள் இதை உணர்த்தினார். அதை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால்தான் நான் இங்கே வரும். இங்கே ரோட்ல இருக்கக்கூடிய குப்பைகளை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணினால்தான் அது சுத்தப்படுத்தும் நிலைகள் வருகின்றது. அது குப்பையா இருக்குது சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தும் வெறுமனை எண்ணினால் அது வராது. ஆகவே எப்பொருளானாலும் செயல்படும் எண்ணத்தை மெதுவாக உருவானாலும் அந்த செயல்படும் உணர்வின் தன்மை நமக்குள் செயல்படும் போது அந்த உணர்வு விளைந்தே அந்த உணர்வின் செயலாக நம்மளை செயல்படுத்துகின்றது. ஆகவே இதை நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை என் குரு எனக்கு சொன்னார். அதை கூர்ந்து கவனித்தேன். அந்த உணர்வு எனக்குள் வித்தாக பதிந்தது. அவர் சொன்னதை மீண்டும் நினைக்கின்றேன். அந்த உணர்வின் அலைகள் எனக்குள் பெருகின்றது. பெரிய நிலையில் கொண்டு அந்த வித்தின் நிலைகள் எனக்குள் விளைகின்றது. விளைந்த வழியைத்தான் உங்களுக்குள் நான் அதை சொல்லுகின்றேன். இந்த வித்து என் குருநாதர் கொடுத்த அந்த வித்தின் தன்மை பலவாறு பல நிலைகள் விளைந்தது. அதிலே ஒரு வித்தின் நிலையைத்தான் இன்று உங்களுக்குள் ஆழமாக பதிய செய்தது. இந்த பதிந்த வித்தின் நிலைகளை இப்போ நாம் சொன்ன பக்குவ நிலைப்படி நீங்கள் நீர் ஊற்றுவதும் இந்த எண்ணங்களை நீங்கள் நினைப்படுத்துவதும் அது கொண்டு வந்தால் இந்த ஞானிகளின் உணர்வின் அலைகள் விளைந்து நம்மை அறியாது சேர்த்த இந்த விஷயத்தின் தன்மை முறிக்க இது உதவும். ஏனென்றால் நாம் அனைவருமே இதை போன்ற விஜயதசமி என்று எல்லோரும் இதை போல நாம் வாடிக்கையாளர் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று நான் எண்ணினார். என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மனங்கள் பெற வேண்டும். என் சொல்லை கேட்போர் வாழ்விலே அந்த மகிழ்வு பெற வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நிலைகள் பெற வேண்டும். நான் சொல்வது போல நீங்களும் அதை சொல்லப்படும் போது எல்லோரும் சேர்ந்து சொல்லும் இந்த உணர்வுகள் இந்த சூரியனின் காந்த சக்தியால் கவரப்படும் போது இங்கே நமக்குள் சுழற்சி நிலைகள் எப்படி படரும். இதை போலதான் இங்கே நாம் தபோவனத்தினுடைய நிலைகள் இங்கே வருவோர் அனைவருடைய உள்ளங்களிலும் ஆழமாக மெய்ஞானியின் அருளியை உங்களுக்குள் அதை பதிய செய்வதற்குத்தான் இதை நாம் செய்வதும் இதை ஒவ்வொன்றும் நினைப்படுத்துவதும். ஏனென்றால் நாம் ஞானிகளால் காட்டப்பட்ட ஒவ்வொரு நிலையும் விஜயதசமி ஆனாலும் தீப வழி ஆனாலும் இதை போல ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி இதை போல என்ன இதெல்லாம் நமக்குள் விளைந்த இந்த உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு அது இணைக்கின்றது. நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் விஷத்தின் தன்மை எவ்வாறு நமக்குள் ஊடுருவுகின்றது அதை நீக்க வேண்டும். ஆக நாம் ஏதாவது ஒரு தொழிலில் இருப்போம், எனக்கு நஷ்டமா இருக்குது என்று கஷ்டமா இருக்குது என்றுதான் எண்ணி ஓங்கி வளர்த்துக் கொள்கின்றமே தவிர அதை நீக்க வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்வதில்லை. ஒரு பாலுக்குள் விஷத்தை பட்டு விட்டால் அந்த பாலின் சத்தை யார் குடித்தாலும் அதை அவங்களை வளர விடுவதில்லை. ஆனால் அவர்களை நினைவை சிந்தனையை சிதறச் செய்து விடுகின்றது. அதிகமான விஷத்தை ஊட்டிவிட்டால் அந்த பால் குடித்தவரை வீழ்த்தி விடுகின்றது. இதை போல பாலை போல மனது உள்ள இந்த மனிதனின் சிந்தனையில் நாம் கேட்டறியும். நல்லதை எவ்வளவு ஓங்கி வளர்த்தாலும் கெட்டதை நாம் பார்க்கிறோம், கெட்டதை நாம் கேட்கின்றோம். இங்கு பத்திரிகை வாயிலாக உலகில் நடக்கும் அனைத்து செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம். அதே சமயம் இன்றைக்கு ரேடியோ டிவியின் நிலையில் எங்கு நடக்கும் சமயம் எங்கு நடக்கின்றது 15 நிமிடத்திற்குள் நாம் இருக்கும் இடங்களிலே நாம் காண முடிகின்றது. ஆக இவ்வளவு துரித நிலைகள் கொண்டு விஞ்ஞான அறிவுகள் சென்றிருக்கப்படும் போது இதை போல ஒரு நொடிக்குள் உங்களுடைய துன்பத்தை போக்கும் இந்த உயர்ந்த எண்ணங்களை உங்கள் விண்ணை நோக்கி எண்ணி அந்த உணர்வின் தன்மையை இதையெல்லாம் வென்று சென்ற அந்த மகரிஷியின் உணர்வுடன் ஒன்றை செய்து அந்த உணர்வின் தன்மை எண்ணியுடனே ஒரு நொடிக்குள் உங்க உடலுக்குள் அதை செலுத்தி உங்க உடலை சேர்ந்த விஷத்தின் தன்மை முறித்து
அந்த ஞானிகள் எப்படி முறித்தனரோ, இதை போல நாம் எண்ணத்தால் நமக்குள் செலுத்தும் முறையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த தப உணர்ச்சி, இந்த தியான மண்டபத்தின் வேலை. ஆக நாம் மனதை பண்படுத்தி அந்த ஞானிகளின் அருட்சக்தியை உங்க உடலே பதிவு செய்வதற்குத்தான். இப்ப கேட்டுணர்ந்த அனைவருக்கும் இதற்கு முன் இங்க வருவதற்கு முன் உடல் சோர்வோ மனசோர்வோ மற்ற நிலைகள் எதுவாக இருந்தாலும், எத்தகைய நோயின் தன்மை கடுமை கொண்டிருந்தாலும், இதை கேட்டுணர்ந்த உணர்வுகளில் ஆழமாக பதிவாகின்ற இந்த பதிவாகும் போது இப்போது சிறிதளவேனும் உங்களுக்கு இதில் நிவாரணம் கிடைத்து இருக்கும். இதை மீண்டும் ஒரு நல்ல வித்தனை அது நாம் விதைக்கப்படும் போது அந்த விதைத்த இடத்திலே அந்த மலங்கள் படரும். அதே போல நல்ல உணர்வின் சத்தை உங்க உள்ளங்களில் உங்க உடல்களில் உங்க நினைவுகளில் இது பதிவு செய்யப்படும் போது அந்த பதிவின் நிலைகள் நல்ல மனங்களை இதை ஊட்டும். இதை மீண்டும் இதை பூண்டு நாம் தியானிக்கும் முறைப்படி இதை நீங்க உங்களுக்குள் வளர்த்துக் கொண்டால் மனிதன் என்று நாம் இந்த பிறையின் தன்மையை 10வது நிலையை அடைவது திண்ணம். ஏனென்றால் நாம் தாவர இனத்தின் உணர்வின் தன்மையை இது 10வது நிலையை அடையும் ஒளியாக மாறும் நிலை. ஆக அது ஒளியாக மாறினால் உயிர் ஒன்றிய நிலையில் கொண்டு இந்த உயிரின் தன்மையை இந்த இரு சூழ்ந்த உடலை உருவாக்காது, ஒளிகண்ட ஒளியின் சரீரத்தை இது உருவாக்கும் நம் உயிர். ஆக இதை போல அதை வெளிப்படுத்தி விட்டால் எங்கு எப்படி மெய் ஞானிகளுடைய உணர்வில் நாம் நுகர்ந்து நம் வாழ்க்கையில வந்த இருளை நீக்குகின்றோமோ, இதை போல நாமும் மறுவாகி நாம் வின் சென்ற பின் அந்த ஞானிகளின் அருள் வட்டத்துக்குள் நாம் சுழன்று அந்த உணர்வின் நிலைகளை வெளிப்படுத்தும் போது பின்வரும் மனித சமுதாயம் அதை நுகரும் போது அந்த நுகரும் தன்மை கொண்டு அவர்களும் ஒளி பெறுகின்றனர். ஆகவேதான் விநாயகர் வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே என்று சொல்லி இந்த மிருக நிலைகளிலிருந்து மனிதன் உடல் என்று இந்த உயிர் அது பிறப்பிக்க செய்ததோ அன்றே அவன் முழுமையான கடவுளாகின்றான். ஆனால் முழு முதற் கடவுளாகின்றன் சிருஷ்டிக்கும் தன்மை கொண்ட உடலின் தன்மை மனித உடலாகின்றன். ஆகவே இந்த மனித உடல் இருந்துதான் நாம் அனைத்தையும் நாம் செயல்படுத்த முடியும். அதிலே இப்போ நோயற்ற நிலையும் சிந்தனை சிந்திக்கும் நிலை கொண்ட இந்த உடல் கொண்டவர்கள் பொருள் இல்லை என்றாலும் உடல் நலம் பெற்று நாம் இருக்கும் போது சிந்திக்கும் திறனும் இங்கே உண்டு. இத்தகைய உடல் பெற்றவர்கள் நாம். ஆனால் ஒவ்வொரு நொடியிலையும் இதை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எரியாமல் நமக்குள் சென்ற இந்த அழுக்கினை துடைக்கதான் இந்த தியானம். ஆகவே இதுல தியானம் என்பது நாம வேற என்னமோ நினைச்சுக்கிறாங்க, நமக்கு எப்போ இடைஞ்சல் வருதோ அந்த இடங்கள் எனக்குள் ஒட்டாது. ஈஸ்வரா என்று தன் உயிரை வேண்டி விண்ணை நோக்கி எண்ணங்களை செலுத்தி அந்த மகரிஷியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை ஏங்கி என் உடல் முழுதும் எனக்குள் அது பரப்ப செய்வதுதான் இது தியானம். இதே மாதிரி இப்ப நான் வாழ்க்கையில எந்தெந்த நிறைவு கொண்டோமோ எனக்கு இடைஞ்சலை செய்தவன் எண்ணுகின்றேன், என் பிள்ளை பயிக்கவில்லையே நாளைக்கு எதிர்காலம் என்ன என்று நான் எண்ணி சிந்திக்கின்றேன். அப்ப நாம இறங்க போறோம் இந்த சிந்தனையில என் பிள்ளை என்ன படிக்கிறேன்னா அவன் எதிர்காலம் என்ன ஆகும் நான் நினைச்சிட்டே இருந்தா போறோம். யாருமேலே ஒரு நல்ல பையங்களை பற்றி கூட சிந்திக்க மாட்டோம். அவன் கெட்டு அதை வந்து சொன்னபடி கேட்கல படிப்பில் அதில் உயர்ந்தவன் நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் இறந்த ஒருபாடு இந்த உயிராத்மா அவன் உடலுக்குள்ளதான் போகும். அவனை எண்ணி வேதனைப்பட்டு அந்த வேதனையான நிலைகள் எனக்குள் நோயா வந்தது, இந்த நோயான உணவாக இந்த உயிராத்மா நான் இறந்த ஒருபாடு என் பையன் உடலதான் போய் புகிறேன். அங்க போய் அவனை உற்பத்தி பண்ணுவானே இல்லை, அவனை வீழ்த்தி செய்வேன். ஆனால் இதே போல மந்திரங்கள் தந்திரங்கள் கற்றுக்கொண்டவர்கள் மனித உடல்ல விளைந்த உணர்வின் எண்ணங்களை தனக்குள் கவர்ந்து கொண்டவர்கள் அது இத வாமன அவதாரம் என்று சொல்வார்களே, இது எல்லாம் மந்திரத்தாலே அப்பப்போ அந்தந்த காரியங்களே ஜெயித்துக் கொண்டு வந்தவர்கள் மந்திர ஒளிகள். அதான் தெய்வ பண்புகளை பாட்டப்பட்டு அந்த உணர்வின் தன்மை திசை திருப்பி அன்றைய வாழ்க்கையை எப்படி பொழுதுபோக்க வேண்டும் என்று நாம இந்த மேல் மாடை கெட்டுவதற்கு அந்த பொறிப்பந்தலை கட்டி அதன் மேலே நாம இது பண்ணுவது போல பொறிப்பந்தலை அந்த உடனே எடுத்து விடுவது போலதான் அது நிரந்தரமாக கெட்டி விட்டார்கள். அதே போல அந்த உணர்வுகளை நாம் மனித உடல்ல விளைவைத்து அந்த உணர்வை அவன் தற்காத்துக் கொள்ள இந்த மனித வாழ்க்கையிலே புகழும் பேருக்கும் தன் சுகபோகங்களுக்கும் எண்ணி எடுத்துக்கொண்டதுதான் மந்திர ஒளிகள். அந்த மந்திர ஒளிகள் எங்கிருந்து வந்தது, ஒரு மனித உடல்ல விளைவித்து அந்த எண்ணங்களை கவர்ந்து தனக்குள் அது உருவாக்கி தன்னுடன் இயக்க செய்யும் நிலையே அது. ஆக நாம் ஒரு ஆத்மா, நம் உடலை எப்படி நாம் அந்த குணம் கொண்டு நம் உடல்ல நுழைந்து விடுகின்றோம், இதை போல செயற்கையில் ஒரு மனிதன் மந்திர ஒளிகளை பரப்ப செய்து அந்த மந்திரத்தை எவன் உருவாக்கினானோ அந்த மந்திர ஒளி கொண்டே மீண்டும் தனக்குள் கவர்ந்து இன்னொரு ஆத்மாவுடைய செயலை தனக்குள் கவர்ந்து கொள்வதுதான். ஆனால் அந்த கவர்ந்து கொண்ட நிலையை கொண்டு ஆனால் சில காலம் இன்னொரு உடலுக்குள் பேயாகவும் அருளாகவும் தெய்வமாகவும் ஆற்றி காட்டலாம். ஆனால் பல வித்தைகளை செய்து காட்டலாம். ஆனால் அதனால் பயன் ஒன்றுமே இல்லை. அப்படி செய்தவர்கள் அனைத்தும் மீண்டும் விஷயத்தின் தன்மை கொண்டு பாம்பா தேளா பிறந்துதான் மீண்டும் மனிதனாக வர வேண்டும்.
ஆக இதை போல நாம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் இதிலிருந்து 10வது நிலையான விஜய தசமி நாம் இன்று கேட்டுணர்ந்தவர் அனைவருமே தாவர இன சத்துகள் என்னமாக வந்தாலும் அந்த உணர்வின் தன்மையை நாம் மெய்யொழியாக மாற்றும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தி நாம் பார்ப்பது பேசுவது கேட்போர் உள்ளங்களில் அது மகிழ்ச்சி ஊட்டி அவர்கள் வாழ்விலே இருள்கள் நீக்கி மெய்வொழி கண்டு மெய்வழி அவர்கள் பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எல்லோருடைய துன்பங்களும் நீங்கி மகரிஷியின் அருள்வழி அவர்கள் படந்து அவர்கள் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெய்யக்கும் அச்சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ணிவிட்டு இது நாம் பிரார்த்தித்து அடுத்து நாம் தியானிப்போம். தியானத்திலே சில விவரங்களை சொல்லி நிறைய சொன்னாலும் அந்த விஷத்தை குடிச்சுட்டாங்க நினைச்சு அவங்க எண்ணங்கள்லாம் போயிடும், உடல் அழிச்சு போயிடும். இந்த விஷத்தை குடிச்சு போனோம் எங்க போவோம் தெரியுமோ? எந்த விஷத்தை குடிச்சாங்களோ பாம்பா தேலா இதை தான் பிறப்பாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த உடல்ல இருந்து மனித உடல்ல இருந்து போன உடனே இன்னொரு உடலுக்குள்ள போவாங்க, அவங்களும் விஷத்தை குடிச்சு சாக வைப்பாங்க. போனாலும் கூட இதுல விளைஞ்ச அந்த உலகம் இருக்கு பாருங்க விஷம், அந்த உயிரோடு அவங்கிட்ட ஒன்றிக்கிட்டே தான் இருக்கிறோம், எங்கேயும் போக முடியாது. நாம இங்க இம்சப்பட்டோம்னா அங்க இந்த இம்சப்பட்டிருக்கு. சாக போகும்போது எத்தனை துடி துடிச்சாலும் இந்த விஷத்தை சாட் போட்டு அந்த உயிர்ல இருந்துட்டு அந்த துடிப்பே இருந்துகிட்டு இருக்கும். இந்த துடிப்பான உணர்வு உடலுக்குள்ள போகணும்னு அது வேலை செய்துட்டு இருக்கும். நான் நினைப்பேன் சில பேர் நான் தற்கொலை பண்ணிட்டு நான் உலகத்தோட்ட போயிருந்தேன், எங்க போறது? அவங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. தப்பு பண்ணோம்னா தப்பு தான், ரைட்டு பண்ணா ரைட்டு தான், மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம எதை எந்த கீதையில சுருக்கமா நீ எதை என்ன இந்தாயோ அது ஆகின்றாய். நான் பாரு இவனை சுட்டு பொசிக்கு போறேன்னு நான் நினைக்கலாம், அந்த சுட்டு பொசுக்கிற எண்ணெய் என்கிட்ட வரும். அவன் துடித்த உணர்வு என்ன, அவன் எண்ணத்துல என்கிட்ட வந்துடுவான். அதே எண்ணத்தை கொண்டு இல்லைன்னா நான் உடலுக்குள்ள போயிருவேன். இதே போல உணர்வு தன்மை கொண்டு என் உணர்வு சுட்டு பொசிக்கிட்டே இருப்பான். அந்த உணர்வு என்ன, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உயிருடன் உண்டு அந்த இம்சை பட்டுக்கிட்டே இருக்கணும். யாரும் தப்ப முடியாது. நாம நினைக்கிறோம் இந்த உடலுட்டு போன இதுல தெரிஞ்சுக்கிறோம் திருப்பிக்கிறோம், ஆனா அந்த உயிரோட ஒண்டியாச்சுன்னா நீ செய்து இல்லை, நீ பாரு இந்த உயிர் செய்யும், ஏன்னா அவன் கடவுள். ஆக நாம அவனாக நாம் ஆக வேண்டும் என்றால் இதை சிசித்தால் அதைத்தான் நமக்குள் கொடுப்பான். இதை விட்டு போயாச்சுன்னா நம்மளே எதுவாக படைப்பான்? அந்த மெய்யொழியாக படைக்கும் இந்த திறன் முழு முதற் கடவுள். நாம சிருஷ்டிக்கும் உடல் பெற்றவர்கள் நாம. இதை நாம இழந்துட்டா போச்சு. ஆகினாலே இந்த விஜயதசமி இந்த நிலையில நாம் 10வது நிலைப்படும் அந்த பாதையிலே ஞானிகள் சென்ற பாதையில் நாம் செல்வோம். நம்ம அறியாத வந்த இருளை போக்கும் அந்த போக்கும் நிலைக்குத்தான் நாம் இருக்க போகும் இந்த தியானம். வந்து சின்ன தண்ணியை போடுவாங்க, ரெக்கார்ட் ஆகுதுல்ல, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மனசை போடுறதுக்காக வேண்டி தண்ணி போடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லா கவலையும் மறந்துடுவாங்க. இதுல என்ன செய்வாங்க, இந்த உணர்வு எல்லாம் சேர்த்து சேர்த்து இருந்துருவாங்க. இவங்க இறந்த விற்பாடு நினைச்சு மந்திரக்காரன் இதே தண்ணி வைப்பாங்க. இந்த தண்ணி போடுறவங்க கறியும் சாப்பிடுவாங்க. இதை ரெண்டும் வச்சு என்ன செய்வாங்க இருக்குன்னு, இந்த ஏற்கனவே இந்த மந்திரங்கள் வருது சோமபானத்துல தான். ஆரம்பத்தில் மந்திரத்தை உற்பத்தி பண்ணது சோமபானம். ஆனா அதெல்லாம் இப்ப நான் சொல்ல தயாரில் இல்லை. அந்த மந்திரத்தை எப்படி உருவாக்கணும்னு இப்ப நாம அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மட்டனும் இந்த இதை வச்சு தண்ணியை வச்சு அதுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்கு. ஜெபிச்சா சின்ன இந்த அதுல இருந்து ஆத்மாக்களை பிடிக்கும். இப்ப இப்ப எப்படி தன்னை அறியாம குடும்பத்துல பெண்டு பிள்ளை எல்லாம் ஒரு சிறு கவலை வந்தா போறோம், இதை போட்டு பெண்டு பிள்ளைகளை அவசப்படுறது, பிறத்தால அவமரியாதையா பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய கரியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம இறந்த பிற்பாடு மந்திரகாரங்கையில பிசுக்கு இந்த கரியும் தண்ணி வச்சா போன ரொம்ப சீக்கிரமா பிசுக்கிவிடும். அப்புறம் வியாகத்து கத்தினாலும் முடியாது. அது எங்க போனாலும் என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையா, இவங்களுக்கு ஆகாரம் உடல்ல பூரா இந்த ஆவியை ஏறி விடுவாங்க. அங்க போய் இந்த கெடுதலெல்லாம் செய்து அது சாப்பிடும். இந்த வேதனையெல்லாம் அங்க போய் நிர்மூடத்தனமான வேலைகளை செய்யும். அப்புறம் இந்த விஷமெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆய்வு வரும். இவங்கிட்ட என்ன செய்வாங்க, மீண்டும் நேரத்து அந்த வேதனை பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வேதனையான உணர்வு இன்னொரு உடல்ல போய் என்ன செய்யும், அவனை மீண்டும் அடிச்சு கொள்ளும். இந்த உணர்வெல்லாம் வச்சுட்டு வரப்போ இந்த உயிராத்மா கொண்டுட்டு இப்ப எதுல எல்லாம் ஏவனானோ அந்த உணர்வு இந்த உடல்ல வரப்போம் போது இந்த உடல் உறுப்புகள் அனுச்சி உன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டுதான் அப்படின்னு சொல்ல உயிரினங்களை பார்ப்போம். இப்படி எத்தனை அவசியம் எல்லாம் படுது அந்த மாதிரி உருவாயத்து நீ செய்து இல்லை நீ பாடு அப்படின்னு இந்த மாதிரி தண்ணி போடுறவங்களுக்கு நீ நினைச்சு நானும் தப்பா தப்பா நினைச்சுறாங்க. ஏன்னா தண்ணி போடுறவங்க நாளைக்கு சீக்கிரம் அதை சிச்சுக்கிடும். அப்புறம் அவன் சொல்ற வியாபாரத்துக்கெல்லாம் இன்னைக்கு மந்திரம் ஜாஸ்தி வந்துருச்சு. எங்க பார்த்தாலும்
இப்ப தொட்டு போட்டு உங்களை புத்திய மாற்றி போட்டு காசு எடுத்துட்டு போறவங்க நிறைய வந்தாச்சு. ட்ரெயின்ல உட்காந்து 1000 பேர் கூட்டத்துக்குள்ள இருந்தா நகை கழிச்சு கூட வாங்கி போறதுக்கு நிலைமை வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு மந்திரங்கள் நிறைய வந்து விஞ்ஞான உலகமா இருந்தாலும் இன்னைக்கு மந்திரங்களால என்ன செய்யணும், இந்த விஞ்ஞான உலகத்தை அடிக்கிறதுக்கும் சில வேலைகளை செய்யறாங்க. அந்த மாதிரி சில இதுகள் வந்துருது. இப்படி இந்த மந்திரம் செய்து காரன் கையில இந்த தண்ணி போடுறவங்க போய் அவசியம் போய் சிக்கிக்கிறாங்க. நாம இவ்வளவு பெரிய வசதி இருந்தும் சிறு இதுகளை எடுத்து இதுல இருந்து இன்னைக்கும் அந்த விஷத்தன்மையிலிருந்து மீளாத நிலைகளை இருக்கிறோம். கடைசியில எங்க கொண்டு விடும், பேயா போய் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அங்க அத்தனை வேதனையும் செய்யும். ஆக இதை போல நிலைகள் நம்மை அறியாமலே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இருந்து மனிதன் நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். நான் தப்பா சொல்றேன்னு யாரும் நினைச்சுக்கிட வேண்டாம். என்னை இயக்கி என் குருநாதர் இதை நேரடியாவே பல நிலைகள்ல உடல் இந்த நிலையில் பற்றவருடைய நிலைகள் எப்படி ஆழ்ந்து போறாலும் இழுத்து காமிச்சார். இல்லை நீ நிலைகளை சொல்லு, நாள் என்ன பண்ணுதுன்னு பாரு. இப்ப இறந்த உடனே இந்த மாதிரி போட்டவுடனே ஈஸியாக கழிச்சுக்கலாம். நீ உனக்கு என்னென்ன வேலைக்கு நீ பயன்படுத்திக்கிற இதை வேணா வச்சுக்கோ அப்படின்ட்டார். யாரு அப்புறம் அவங்களுக்கு நான் மந்திரத்தை சொல்லி கெட்ட வேலையை பயன்படுத்தினா இந்த புத்தியெல்லாம் ஏன் இதை வந்து அவங்களும் பின்னாலே நான் போக வேண்டிய அதையும் சொல்லித்தார் குருநாதர். நீ இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆக அந்த அவர்களுக்கு இது நீங்க வேண்டும் என்று எண்ணும் போது நீக்கும் உணர்வு உறப்பு வரும் அப்படின்னு இதை சொல்லி காமிச்சும் செய்து இந்த மாதிரி செய்யற. அதனாலே இப்ப லாகிரி வசதிகளை பயன்படுத்தக்கூடியவங்க தயவுசெய்து இந்த உணர்வு இதற்கு முன்னாடி வந்தாலும் இதை மாற்றுவதற்கு அந்த மகரிஷியின் அருள் பெற வேண்டும் என்று எண்ணி எண்ணி இந்த தியான முறைப்படி நீங்க எடுத்துக்கொண்டா நிச்சயம் இது குறை. ஆக இந்த மனித வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுல நாம இந்த பூமியை சீக்கிரம் அறிய போகுது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் அணு கதிர் இயக்கங்கள் அதிகமாக பரவிருச்சு. இது சூரியனின் காந்த சக்தி கவர்ந்துருச்சு. இந்த பூமியின் நடுவிட்டத்திற்கு இது ஊடுருவி போக போகுது. அதை போயிருச்சு அப்படின்னு சொன்னா இங்க எப்படி இந்த அணு கதிர் இயக்கங்கள் சூரியனுடைய வெப்ப காந்தங்களோட கலங்கிய உடனே இந்த உணர்வுகள் அதில் இருக்கக்கூடிய காந்தமும் பூமியில் இருக்கக்கூடிய காந்தமும் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய காந்தங்களுக்குள் மோதிய உடனே புயல் அடித்த மாதிரி இரும்பு உருகின்றது. அந்த கதிர் இயக்கங்கள் மீண்டும் அது வளர்ச்சி அடைகின்றது. அது மற்றெல்லாம் பிளந்து அது ஊங்கிய நிலைகள் கொண்டு அதை அழித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய நீரி சக்தி அடங்குறது சுழிக்காற்று போன்று இந்த இருக்கக்கூடிய செடி கொடி கல் மரம் எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டு என பூமியில் இருக்கக்கூடிய அந்த அணுவின் விஷத்தை எடுத்து பிளந்து அது செய்து கொண்ட நிலை. அது இப்ப வேற வேற வேலைகளுக்கு கரண்ட் உற்பத்தி பண்றதும் இவங்க சொல்லலாம். இவங்க தனிந்த உணர்வுடைய நிலைகள் வந்தாலும் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்தே இருக்கும். ஆக இந்த பூமிக்குள் இருந்தால்தான் விபத்து என்ற நிலையும் பூமியை கடந்து இந்த அணுக்களை பரிசீலனை செய்து வெடிக்க செய்தாலும் வான ரீதியிலே இந்த அணுக்கூடிய தன்மையை படர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய விஷத்தையும் கடந்து மீண்டும் இந்த விஷத்தின் தன்மை பூமியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவை அனைத்தும் பூமியின் நடுவிட்டம் போய் அடைந்து தீரும். வெப்பத்தின் தணல் கூடும், ஆனால் பனிப்பாறைகள் உருகும். ஆனால் உரிய நீர்கள் மீண்டும் என்ன செய்யும், பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தை ஒடுக்க செய்யும். ஆனால் நீர்கள் கூட இந்த வெப்பத்தினால் நீர்கள் கரைய அந்த நீரின் தன்மை படர, ஆனால் படரும் தன்மை உரப்பும் போது சூரியன் ஒட்டி இது நகர்ந்து சென்று விடுகின்றது. ஆனால் மீண்டும் இது குறைந்த உடனே பனிப்பாறையாக உறைந்துவிடும். நம்ம உயிரெல்லாம் அதுக்குள்ளது இப்ப கோழி முட்டையை வைக்கிறாங்கல்ல ஐஸ் பெட்டியில வச்சு போட்டு அடுத்தாப்படி குஞ்சு பொரிக்கும் போது அடுத்த மிஷின்ல ஜூடு பண்ணி குஞ்சு பொரிப்பாங்க. அந்த மாதிரி முந்தி வியாழன் கொள்ள நம் உயிரெல்லாம் சிக்கப்பட்டு மீண்டும் அதிலிருந்து தெரிக்கப்பட்டு வானவேரிக்கு வந்து இப்ப நாம இந்த பூமியில வந்து மனிதனா பிறந்திருக்கிறோம். அதான் வியாழன் கோள் குருன்னு சொல்றது. அதனால அதுல மனிதன் வாழ்ந்து அதுல வளர்ச்சியாகி இத்தகைய தவறு செய்து இன்னும் அந்த ஆயுதங்கள் இருக்கு. அதே உணர்வின் வளரப்போகும்போது அது வளர வளர இந்த பூமி குறைய போகும். இன்னைக்கு இன்னைக்கு வியாழன் கோள்ல தோண்டி எடுத்தாச்சுன்னா இப்ப இவன் செய்திருக்க ஆயுதம் என்ன, இவனுக்கு அப்பெல்லாம் செய்து வச்ச ஆயுதம் எல்லாம் பதிஞ்சிருக்கு. இது குருநாதர் காட்டியிருக்கிறார். அதுல தோண்டி இந்த ஐசு பெட்டிக்குள்ள இருந்த மாதிரி போன உயிர் தான் அவன் எடுத்துக்கொண்ட நிலைகள் கதிரியக்க சக்தியாக மாறி பல நிலைகள் மாறி பின் இதுல வந்து அந்த ஒவ்வொரு உயிரணியின் தன்மையுடைய நிலைகள் தான் மீண்டும் இது ஜீவன் பெற்று பல நிலைகள் வந்தது. இதை போல வியாதனுடைய நிலையும் நட்சத்திரமுடைய நிலையை கொண்டு சில நிலைகள் வந்தது என்ற நிலையை எமது குருநாதர் காட்சி நிலை. இப்பொசத்துல இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாளாகும். இப்ப நான் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இதே போல இப்பதான் நாம உயிரே கடவுள் நாம சொன்னோம்னா கடவுள் தான் உயிர்னு சொல்லிட்டு ஒருத்தரை எழுதி போட்டு விட்டுறாங்க. இதை காப்பி அடிச்சு அந்த உண்மை பொருளை தெரியறதுக்கு இல்லை. ஆனால் அதே உயிரே கடவுள் என்ற கடவுள் தான் உயிர் என்ற நிலைகளும் இதுக்கு மாற்றி சில நிலைகளை வெளிப்படும் நிலைகள் தான் இருக்கு. ஆனால் பொருள் கண்டோ தனக்குள் அறிந்தோ தன் உணர்வின் தன்மையை அந்த குரு மூலயமாக அறிந்தோ சொல்றதில்லை.
ஆக இதை போல அது முதலில் தனக்குள் படைத்து பார்க்க வேண்டும், அதை இயக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பின் சொல்லாக வர வேண்டும். ஆக இவையெல்லாம் 12 வருடங்கள் அனுபவித்த பின்தான் பின் புறநிலைகள் இருப்பதும் அகநிலைக்குள் எப்படி இயங்குகின்றது, இந்த உடலுக்குள் எப்படி விளைகின்றது, எப்படி மாற்ற வேண்டும் என்று எமது குருநாதர் இந்த நான் சும்மா இருக்கணும் ஜாலியா உங்களை மாதிரி சுத்திட்டு இருந்தவன் தான். அப்ப இதை எடுத்து கஷ்டப்பட செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடுதான் இது விளைந்ததை உங்ககிட்ட அப்ப நாம் சொல்றோம். ஆகவே நீங்கள் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் எனக்கே சத்தும் குருநாதர் சொல்லிட்டார். நீங்கெல்லாம் அந்த ஞானிகள் பெற்றது போல உங்க வாழ்க்கையில் உங்கள் அறியாத இருள்கள் நீங்கி மெய் ஒளிகள் பெற வேண்டும் என்று இது நீ ஜெபித்துக் கொண்டது அவங்களை நீ பிரார்த்தனை செய், அவங்களுக்கு பெற வேண்டும் என்று எண்ணும். அப்ப அந்த உணர்வு தான் உனக்குள் விளையும். அதேதான் உங்ககிட்ட சொல்றோம், நீ இதே மாதிரி சொல்லிட்டு வாங்க. அந்த சொல்லிட்டே வரப்போகும் போது நிச்சயம் நீங்களே விளையிறீங்க, நாமளும் அங்க போய் சேர்றோம். ஆக நமக்குள் நாம் இறக்கூடிய மூச்சலைகள் இங்க பழம் விஜயதசமி அன்னைக்கு இப்படியா எல்லாரும் சொல்ல வேணும்னு வச்சாங்க, எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனையுமே சொல்லணும், நாம தான் இப்ப சொல்றோம். இப்ப இதுதான் எல்லா அலங்காரம் என்ன செய்யறோம், எல்லா அலங்காரமும் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்க எல்லாம் அடுத்த வருஷத்துல இருந்து எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஊருலையும் நீங்க என்னென்ன சாமிகிட்ட இங்க கேட்டீங்க, இந்த நிலையை வளர்க்கிறவர் மட்டும் இல்ல, ஒரு கிராமமா இருந்தாலும் மற்ற நிலையம் இருந்தாலும் விஜயதசமி, நாம இப்ப எங்க போகணும், நாம எப்படி இருக்கணும், எல்லா இடத்துல இந்த எண்ணங்கள் பண்ணா சூரியன் காந்த சக்தி எங்க கவர். அப்ப அந்த உணர்வின் தன்மை நாம் வெளிப்பட போகும்போது விஞ்ஞானத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த விஷத்தன்மைகள் பூமி வயசாகி போச்சு, இந்த வயசாகக்கூடிய நிலையை வந்து நாம் மாற்றிக் கொள்ளலாம், நம்மை மாற்றிக் கொள்ளலாம். ஆனா அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும், அதனுடைய காலநிலைகள் இயற்கையுடைய நிலைகள் வளர்ச்சியாகவும் போகும். ஆனால் அந்த இயற்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு தனக்குள் இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொள்ளும் சக்தி இந்த மனிதனுக்கும், நாம் எதை வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அதன் நிலைகளை நாம் வளர்ந்து விடலாம். அதனால் நீங்க இதை பெற வேண்டும் என்று எண்ணும் போது நாம் வளர்கின்றேன். நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் விஜய தேசம் என்றோ மற்ற நாடுகளிலோ எல்லோரும் நல்லதா இருக்க வேண்டும் என்று நீங்க எண்ணுங்க, அது நீங்க நிச்சயம் வளர்றீங்க. நீங்க அதே சொல்லி நாம் இந்த தியானத்தில் எடுத்துக்கொண்டு உணர்வு எண்ணங்களை அங்கே பாய்ச்சப்படும் போது நிச்சயம் அந்த நிலைகள் பெறும். இன்னைக்கு துன்பங்கள் வரும், நான் இப்படி நினைச்சேனே, இந்த உடலுக்கு முக்கியத்துவம் வேண்டியதே, உடல் முக்கியமாக அந்த உடலுக்குள் இருக்கப்படும் போது நாம் எதை செய்ய வேண்டும், எதை நாம் கழிக்க வேண்டும், எதை நாம் கூட்ட வேண்டும் என்றுதான் முறை. ஆக இந்த உடல் நமக்கு என்றும் சதம் இல்லை. ஆக இந்த உடலை விட்டு உயிராத்மா சென்று விட்டால் இந்த உடல்ல எந்த வினையை சேர்த்துக்கொண்டோமோ அந்த வினையின் உணர்வுகள் உயிருடன் கொண்டு இயக்கிய தீரும், உடலாக மாற்றும், வேதனையும் உருவாக்கும். இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் இடக்கூடிய இந்த விஜயதசமி 10வது நாளாக நாம் அடைய வேண்டும். விஞ்ஞானத்தின் உலகம் கொண்டு இந்த பூமி சீக்கிரம் இந்த முழுமை பெற்று விடுகின்றது. நாம இதுக்குள் இது ஐசோலேட்டி ஆனால் அதுக்குள் நாம் சிக்கிவிடாதபடி நாம் இப்ப குறைந்த காலத்திலேயே நம்முடைய எண்ணத்தை அந்த ரிஷிகளுடைய என்ன உணவுடன் நாம் இணக்கி செய்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த விண்ணுலகம் என்றும் அழியா சரீரமான பெருவீடு பெருநிலையான அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அந்த எண்ணத்தை நீங்க வலுவில் வச்சு இதை நீங்க செய்து பாருங்க, உங்க வாழ்விலே மலர முடியும். நீங்க அடுத்தடுத்து இந்த 5 வருஷத்துக்குள்ள 96 போது நிலைகள் மாறும். அதற்குள் இங்க கேட்டு உணர்ந்தவர்கள் இதற்குள் நல்ல விலையாக எப்படி நெல்லை வயல்ல விளைய செய்து அதை நாம் உணவாக நாம் உட்கொள்றோமோ இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட ஞானியின் உணர்வின் தன்மையை எனக்குள் ஒரு நெல்லாக கொடுத்தார், அதை பல நெல்லாக விளைய செய்து இப்ப எல்லோருடைய உணர்வுகளும் இது விளைய செய்யும் போது நாம் எல்லாம் சேர்த்து விளைவித்தால் பெரும் குவியலாகும். ஒரு நெல் யாருக்கும் பசி தீக்காது. நாம் எல்லோரும் சேர்த்து விளைவித்து ஒரு குவியலாக வரப்போம்போதான் அது மொத்தமாக போட்டு நாம் சமைச்சு எல்லோருடைய பசியும் தீரும். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட நாம் இதை போல இன்று நீங்க கேட்டு உணர்ந்தவர்கள் உங்க உணர்வுகளிலே தீயதை நீக்கும் இந்த உணர்வின் தன்மை 10வது நிலை பெரும் நிலையும் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை அடைவீர்கள் அடையும். ஆக அந்த நிலைகள் பெற வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு துன்ப நிலையும் இதிலிருந்து நீங்கும், நெய்வெளி உங்களுக்குள் படரும், அந்த உணர்வின் தன்மை இதை நீக்க செய்து இதை நீங்க வளர்ந்து வரும்போதும் அடுத்த விஜயதசமி இறப்பும் போதும் இன்று கேட்டு உணர்ந்தவர்கள் நாளை எங்கிருந்து அடுத்த விஜயதசமி என்று அந்தந்த ஊர்களிலே இந்தந்த கிராமங்களிலையும் இதை போன்று நீங்கள் சொல்ல செய்து இந்த உணர்வின் தன்மை அவர்கள் அறியாத இருந்த இரவுகளை நீக்கும் நிலைகள் அந்த எண்ண மூச்சலைகளை அவங்க தூண்ட செய்து இந்த மூச்சலைகள் அங்கே படர வேண்டும். அப்படி படர்ந்தால்தான் இந்த நச்சுத்தன்மையுடைய நிலைகள் இருந்து மனிதன் ஒவ்வொருத்தரும் விடுபடும் நிலைகளும் அதை பெருக செய்யும். சாக்கடைக்குள் இன்று கடல் பெருக இருக்கின்றது, அதனை உப்பாக மாற்றி விடுகின்றது. ஆனால் இங்கு விடும் நல்ல தண்ணியோ மற்ற அசுத்த நீரோ கடலுக்குள் சென்றக்கும் அதனுடைய நிலைக்கே அது மாற்றி விடுகின்றது. அதே போலதான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நீக்கடலே ஒளிக்கடலான அவருடைய உணர்வின் தன்மையை நமக்குள் சேர்க்கப்படும் போது இந்த வாழ்க்கையில வரக்கூடிய அசுத்தங்களும்
நமக்கு தவறான நிலைகள் கேட்டு வந்தாலும், இன்று உலகில் எங்கெங்கும் நடக்கக்கூடிய தவறுகளை கேட்டு நுகர்ந்தாலும், அதை பார்த்தாலும், அது பேசுவதை கேட்டாலும், இந்த உணர்வு நமக்கு போனால் இந்த பெருங்கடலுக்குள் அது உப்பாக மாற்றி அந்த உணர்வின் தன்மையை அது மாற்றுவது போல அந்த மெய்ஞானின் உணர்வின் சக்தி நமக்குள் அது சென்று இதை மாற்றி அந்த உணர்வின் மெய்வொழிக்குள் நம்மை அங்கு அழைத்து சென்றுவிடும். ஆக அந்த பெருங்கடலான இந்த ஒளிக்கடலிலே கலக்கும் நிலையை நாம் இன்றிருந்தே இப்பிருந்தே அது செய்ய வேண்டும். ஆகவே இதை இப்ப கேட்டுணர்ந்தவர்கள், இது உங்கள் அனுபவத்தை நீங்கி தெரிந்து, உங்கள் அறியாத இரவுகள் நீக்கி, உங்கள் சொல்லுக்கு இணை பெற்று, நீங்க சொன்னதை கேட்டுணர்ந்த இரவுகள் நீங்கி மெய்வொழி காணும் சக்தியாக அங்கு விளைய வேண்டும். அந்த விளையின் திறன் நீங்க பெற வேண்டும். அந்த எந்த நிலைகளுக்கான் இந்த உபதேசத்தின் நிலையும் வைக்கின்றோம். ஆக இதை போல மனித வாழ்க்கையில் நீங்க இதை அடுத்து கேட்டுணர்வுகள் அடுத்த விஜயதசன் என்று நீங்க இங்க ஒரு 10 பேருக்கானால் இதை போல சொல்லி இந்த உண்மையின் நிலையை நீங்க பேசுணர அவர்கள் கேட்க, இந்த மூச்சலைகள் அனைத்தும் இந்த சூரியனின் காந்த சக்தியால் இது கவர் என குறுகிய காலமே இருக்கும் இந்நான் நாளில். ஏனென்றால் 2000 என்பது நஞ்சின் தன்மை அதிகமாக நிச்சயம் இந்த பூமியிலே படரப்போகின்றது. அதற்கு முன் அந்த நஞ்சு படர்வதற்கு முன் நஞ்சு நம்மை தாக்கா வரணும், நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை விட்டு நாம் எப்போ சென்றாலும் இன்னொரு மனித உடலுக்குள் செல்லாதபடி நாம் என்றும் நிலையான அந்த மகரிஷின் அருவட்டத்துக்குள் இந்த உயிராத்மா சென்று அடைய வேண்டும். அதனின் நிலையே நாம் எடுக்கும் முயற்சி நிலைகள் நிச்சயம் அந்த நிலை பெறும். ஏனென்றால் நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நான் அங்கே செல்கின்றேன். இதை போல மற்றவர்கள் நீங்க பெற வேண்டும் என்று எண்ணும் போது உங்க எண்ணம் அந்த மகரிஷின் அருவழியை குள் அங்கு வழங்கி நீங்க அங்கே செல்ல முடியும். இதுல வேற ஒன்றும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. இயற்றின் உணர்வுடைய நிலைகள் ஒன்றுடன் நினைப்படும் போது அதை நீங்க செயலை ஆக்குகின்றது. இதை போல மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அந்த மெய்ஞானின் உணர்வின் அலைகள் நீங்க பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றோம். இதை நீங்க இப்பொழுது இந்த விஜயதசமியிலிருந்து இந்த 10வது நிலை பெறும் நிலைகள் உங்களுக்குள் வளர்ந்து, உங்கள் அறியாத நோயோ மற்ற இரு சூழ்ந்த எண்ணங்களோ இவை அனைத்தும் மறைந்து மெய்வொழி காணும். மறைந்து என்றால், இன்று ஒரு குழம்பு வைக்கிறோம் என்றால் அந்த குழம்புக்குள் காரம், புளிப்பு, உப்பு, தொப்பு, கசப்பு அனைத்தும் கலந்தாலும் அது சுவை மிக்கதாக மாற்றுகின்றது. எதுவும் இருக்கவில்லை. ஆக உங்க வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை நீங்க சந்தித்தாலும், எத்தகைய நிலைகள் நீங்க பார்த்தாலும், எத்தனை வேதனையான உணர்வுகள் நுகர்ந்தாலும், இவை அனைத்தும் குழம்பிலே சுவையாக்குவது போல இப்போது கேட்டுணர்ந்த இந்த உணர்வு பெற்ற அனைவரும் அந்த மெய்வழி காணும் அந்த மெய் வழியின் உங்களுக்குள் தெளிவான அந்த மெய்வழிப்படும் நிலைகள் அது உங்களுக்குள் மாற்றி சுவைமிக்கதாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த தியானத்துக்கு அழைத்துச் செல்கிறேன்.